வணக்கம். என் அம்மாவிடம் நான் வாங்கிய பாராட்டு. நான் பல ஆண்டுகளாக மாம்பழத்தில் வசிப்பவன். தீநகர் படகல் பார்க் ஏரியாவை தாண்டிதான் தினம் செல்லுவேன். அப்படி இருந்தாலும் அங்கே இருக்கும் RMKV சென்னை சில்க்ஸ் போத்தீஸ் கடைகளுக்கு நான் சென்றதில்லை. ஒரு சில முறை சரணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் போய் சில துணிகளை வாங்கியிருக்கிறேன். அவ்வளவுதான். அந்த போகாத பாவத்தை இன்று துடைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என் பையனுக்கு காலேஜிற்கு போட்டு போக வேண்டிய சில டிஷர்ட் ஷர்ட்ஸ் வாங்குவதற்காக போத்தீஸுக்கு சென்றேன். அவர்களின் கார் பார்க் துரைசாமி சபை பக்கத்தில் இருக்கிறது. அங்கே காரை நிறுத்திவிட்டு போத்தீஸுக்கு சென்றேன். 4வது மாடியில் டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அங்கே போனபோது அனைவரும் முழு முகத்தோடு, யார் முகத்திலும் முகக்கவசம் இல்லை, முழு முகத்தோடு சிரித்த முகத்தோடு வரவேற்றார்கள். அங்கே டிஷர்ட் செக்ஷனுக்கு போனவுடன் ஒருவர் பொறுமையாக எல்லா கலரையும் டிசைனையும் எடுத்து காட்டி என்ன வேண்டும் என்று கேட்டார். அவரிடம் பேச்சு கொடுத்தேன். பையன்களுக்கு வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், பொண்டாட்டி கூட வாங்கிடலாம் அப்படின்னு. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக. பசங்க தான் இன்றைக்கி ஒரு ஐடியாவோட இந்த கலர் வேணும், இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இல்லைனா பாதி நேரம் செல்ஃபோனே பார்த்துட்ருக்காங்க, துணியை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பொருட்கள் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில யோசனைகள் சொன்னார். அவர் சொன்ன யோசனைகளை வைத்து எனக்கு பிடித்ததை நான் வாங்கினவுடன், சார் நீங்கள் மற்ற செக்ஷனுக்கு போங்க, நான் பில்லை போட்டுட்டு உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். நான் மற்ற ஷார்ட் செக்ஷனுக்கு போய் ஷார்ட்ஸ் வாங்கினோடனே அவரும் ஒரு பில் கொடுத்தார். இரண்டு பில்களையும் எடுத்துக்கொண்டு ஒரே இடத்தில் போய் பணம் கொடுத்து எல்லாவற்றையும் வாங்கி கீழே வந்தேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், 4 கட்டைப்பை உங்களிடம் இருக்கிறது, அதை கொடுத்து ஒரு டிராவல் பேக் பயணப்பை கிடைக்கும் என்றார்கள். அதை பார்த்தால் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, துணியை அதில் போட்டால் போகும் வழியிலே பிய்ந்துவிடும் என்பதால் வேண்டாம் என்று சொல்லி, நல்ல காலம் வேண்டாம் என்று சொல்லி வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்தவுடன் என் அம்மாவின் கண்ணில் முதலில் பட்டது துணிகள் இல்லை, நல்ல காலம் கட்டை பையை வாங்கிட்டு வந்தா இதுதான் காய்கறி வாங்குறதுக்கு பயனாக இருக்கும், நல்ல காலம் நீ வந்து டிராவல் பேக்கை வாங்கிட்டு வரல, அது ஒரு வேஸ்ட் என்று என்னை பாராட்டினார்கள். குடும்பஸ்தர்கள் அனைவருக்கும் அம்மாவின் பாராட்டு நோபல் பரிசை விட மிகப்பெரியது என்று அனைவருக்கும் தெரியும். நன்றி. தீனாசா வெங்கடரங்கன்.